வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 2310 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் 2330க்கு மேலே தொடர்ந்து நின்றுட்டு இருந்ததுன்னா மார்க்கெட்டில் பை பண்ணலாம்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே 2330க்கு மேலே போக முயற்சி செஞ்சது, ஆனால் அது பலன் கொடுக்காமல் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 2290 பக்கமாக வந்துடுச்சு. இன்னொரு முறையும் முயற்சி செஞ்சது, நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. அந்த சமயத்தில் மார்க்கெட் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் அதுவும் பலன் கொடுக்காமல் உடனே கீழே வந்துடுச்சு. இறுதியாக இதை உடைச்சிட்டு நல்ல மார்க்கெட் ஒரு ஏற்றத்தோடு மேலே போயிருக்கு. எது வரைக்கும்னா 2380 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்து இறுதியாக 2341 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. 2330 மேலே உறுதியாக உடைச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் தான் மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. 2330க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது நல்லது, பையர்ஸுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2350-60 ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கணும். வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் நேற்று க்ளோசிங் பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகுது, பையர்ஸுக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயமாக அமைது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும்னா 2290 வரைக்கும் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். 2360 மேலே க்ளோசிங் வர்றது ரொம்ப முக்கியம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2426 2456. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.